தாய்த்தம் ஒருவகம் அழகும் புரட்சிகள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்புக்கிணைவன் அதியன் மணியரசன். இன்னைக்கு முக்கியமான நாள் நூலகர் நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா நூலகத்தின் நாள் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் நூலகர்கள், அதாவது என்னென்னா புத்தகம் வாசிக்கிறதுக்கு நூலகம் சென்று வாசிக்கிறாங்கள, அவங்களோட நாளாக அன்றைக்கி அனுசரிக்கப்படுது. இது இல்லாமல் யானைகள் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறீங்களா மணியரசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். எப்புறம் யாரா வைக்கப்படும் அப்புறம் எப்புறம் காண்பது அறிவு அப்படிங்கிறது நம்மளோட மறை சொல்லுது. அந்த மறையை கூட நம்ம நூலகத்தை படித்தோம்னா அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ அமைதியான இடத்துல அழகாக உட்காந்து படிக்கலாம். நூலகத்துக்கு உள்ள என்ட்ரி ஆனாலே கீப் சைலண்ட், அமைதி காக்கவும் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா பலதரப்பட்ட மென்டாலிட்டி கொண்ட நிறைய நண்பர்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து என்னென்னா சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டுருந்தேன்னா அந்த மென்டாலிட்டிக்கு ஒரு சிலர் ஏற்றுக்கவங்க, ஒரு சிலர் ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கவங்களால இது பண்ண முடியாது. அப்படி நூலகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நூலகத்தில் பல ஆக்டர், பல கற்பனை எழுத்தாளர்கள், பல நிஜ வாழ்வியல் எழுத்தாளர்கள், பல வரலாற்று அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பல டிஎன்பிஎஸ்சி டெட்டு இன்னும் நிறைய இதோட இதெல்லாம் இருக்கும். நான் என்னுடைய நூலக எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தான் இன்றைக்கி நம்ம எங்கள் ஊரில் இருக்க நூலகத்தை விசிட் பண்ண போகிறோம். அங்கே என்னென்ன மாதிரி புத்தகங்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் அத்தை அவங்க எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா நூலகர் தினம். நூலக தினம்ன்றதுன்னா ஒரு முக்கியமான தினமாக நான் பார்க்கேன். இன்றைக்கி நம்ம இருக்கிறது என்னென்னா கவர்ப்பனை கிராமத்தில் இருக்கிற ஒரு நூலகம். நூலகம்னால் அது வந்து நிறைய நண்பர்கள், நிறைய பலதரப்பட்ட மனப்பக்குவங்கள் கொண்டவங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகள் கொண்டவங்க, பலதரப்பட்ட ஐடியாஸ் கொண்டவங்க தான் இங்கே வருவாங்க. முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில், அதுவும் ஒரு கொரோனா பீரியடில், சரி ஓகே கொரோனா முடிஞ்சவொடனே உடனே என்ன டிஎன்பிஎஸ்சி காப்பாக பண்ணாங்களோ, இல்லை டெத்து காப்பாக பண்ணாங்களோ, என்ன காப்பாக பண்ணாங்கன்னு தெரியாது. அப்படி காப்பாக பண்ணுறப்போ நம்ம ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஓரியன்ட் டெட்டு ஓரியன்ட் புத்தகங்கள்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து என்னென்னா, சரி ஓகே இந்த மாதிரி புத்தகம் மட்டும் தான் இருக்குமா, வேறு எந்த புத்தகம் இருக்குமா இருக்காதோ அப்படின்னு யோசிச்சேன். அப்படி பார்க்குறப்போ இங்கே நிறைய புத்தகம் இருக்குங்க. ஒன்றுமே அதுக்கு பாருங்க, அண்ணல் அம்பேத்கருடைய இந்த புத்தகம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் நூல் தொகுப்பு 13. இதே மாதிரி எத்தனை நூல் தொகுப்பு இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொரு அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவர் மாதிரி ஒரு மோட்டிவேட்டர், இவர் மாதிரி ஒரு லெஜெண்டரி யாருமே இருக்க முடியாது இந்திய பெருந்தேசத்தில். இவர் மாதிரி உள்ளவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சின்ன குழந்தைங்க மேடைகளில் நடிக்கிறதுக்கு தேவையான நாடக புத்தகங்கள். அதே மாதிரி பெண் உரிமை, இங்கே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மாணவன் ஒரு மாணவி படிக்கிறது தான் கிடைக்கும். ஒரு மாணவன் ஒரு மாணவி படிக்கிறதுக்கு ஒரு சரியான சூழல் எங்கே இருக்கும் அப்படின்னா, கட்டாயமாக நூலகங்களில் தான் இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன். நான் யூஜி படிச்சிருந்தேன், யூஜி படிச்சிருக்கும் எனக்கு சுத்தமாக கணக்கு வரல, சுத்தமாக எதுவுமே பண்ண முடியும். நூலகங்களில் போயிட்டு உட்காந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் என்னுடைய துறை சார்ந்த புத்தகங்களை எடுத்து படித்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி டெட்டு இது மாதிரி போட்டு இது மாதிரி இதுக்கெலாம் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் கேதர் பண்ணி படிச்சிருந்தவங்களாம். ஓகே ஆனால் பண்ணி மாதிரி தெரியாது போயிட்டேன் இல்லை, ஆனால் நான் முயற்சி பண்ணேன். நான் அதான் அது முன்னாடி காணொலி போடுறேன், முயற்சி என்றைக்குமே திருவினையாக்கும், முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், நம்பிக்கை இழக்காமல் முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு நாட்டுடைய வரலாறு நம்ம போயிட்டு அந்த நாட்டுக்கே போய் கேதர் பண்ணுறதும், ஒருத்த அந்த நாட்டுக்கு போயிட்டு அதை வந்து ஒரு புத்தகமாக வடிவமைச்சிருப்பான். உதாரணத்துக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து என்னென்னா அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி இன்னே வரைக்கும் ஆய்வறிக்கைகள் வந்துட்டு இருக்குது, இன்னும் வந்துட்டு இருக்குது, ஆனால் அது சரியான முழு வரலாறு கிடைக்கல. அந்த மாதிரி ஆய்வறிக்கைகளை படிக்க 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 அப்படி வாங்காங்களாம் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்க. அதுதான் புத்தகத்தின் அருமை, அதுதான் நூலகங்களின் அருமை. நூலகம் என்பது நூலகத்துக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீப் சைலண்ட்டுன்னு இருக்கும், அமைதி காக்கவும் கீப் சைலண்ட்டுன்னு இருக்கும். எதுக்காக அதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வருவாங்க, நிறைய மக்கள் வருவாங்கலாம் அமைதியான முறையில் உட்காந்து அழகாக உட்காந்து படிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த நூலகத்தில் இன்னும் நிறைய
புத்தகங்களை பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் காலம் குறைவாக இருந்தனால நம்ம ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் மட்டும் எடுத்து காரணம். இதே மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுக்கு மக்கள் மாணவர்கள் ஆர்வம் கொண்டு வாங்க. நிறைய நூலகங்கள் தமிழ்நாடு அரசாலையும் இந்த ஒன்றிய அரசுகளாலையும் நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஊழல் பண்ணுறாங்க, அது அடுத்த விஷயம். எப்படின்னா ஊழல் பண்ணாமல் இருக்க போதில்லை, நம்ம வந்து ஊழல்வாதிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இளைஞர் பெருமக்கள் மாறி அந்த ஊழல்வாதிகளுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நூலகங்கள் வந்து அதை படிங்க, நம்மளோட வரலாறை படிங்க, நம்மளோட வாழ்வியலை படிங்க, தமிழர்களுடைய மறையை படிங்க. அந்த மறையிலேயே எக்கச்சக்கமான இது படிக்கணும், எக்கச்சக்கமான இது இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து நம்மளோட வாழ்வியலை மேம்படுத்துங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரே உதாரணம் சொல்லிடுறேன். திரு துரைமுருகன் சாட்டை வளையொடி அவங்க என்னன்னா சிறைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சிறை என்னை செதுக்கியிருக்கிறது, சிறையில் இருக்கும்பொழுது நான் படித்த புத்தகங்கள் என்னை செதுக்கியிருக்கிறது. முன்பிருந்த வேகத்தை விட இப்பொழுது நான் அதிகமான வேகத்தில் சுழலப் போகிறேன், என்னை சாட்டை வளைவில் சுழலப் போகிறது அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன? அவர் படித்த புத்தகம். இதேமாதிரி நிறைய அறிஞர்கள் இந்த சிறை பயணத்தின் போது அந்த அரசியல் கைதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ அவங்க புத்தகங்கள் நிறைய படிக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள் கேதர் பண்ணுறாங்க. காரணம் வந்து என்னென்னா புத்தகங்கள் அவர்களை செதுக்குது. அதுதான் நானும் சொல்கிறேன், ஒரு ஏழை மாணவன் தன் வாழ்வியலை செதுக்க இந்த போன்ற நூலகங்களை பயன்படுத்த வேண்டும். நான் வந்து என்னென்னா யூஜி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நடந்ததை நான் அப்படின் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் யூஜியில் தான் சொல்லுவேன். யூஜி ஜாயின் பண்ணப்போ எனக்கு வந்து என்னென்னா அந்தளவுக்கு எதுவும் தெரியாது, விவரம் தெரியாது. நான் மட்டும் போனேன் பொது நூலகம் இருந்தது. அங்கே போயிட்டு என்னோடய டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் புக் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். அதான் சார்கிட்ட, அந்த சார் தான் நினைக்கிட்டார். பேர் வந்து என்னென்னா பார்த்த சார் சார் இருந்தார். நான் கேட்டேன், இல்லை அப்படின்னா ஓகே சார், ஓகே சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமாக படிக்கணும் சார், டிஎம்பிசி படிக்கணும் சார், எனக்கு டிஎம்பிசி ஓரியன்ட் புக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டப்போ அவங்க எடுத்து கொடுத்தாங்க, ஒரு டிஎம்பிசி புக் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி இருந்தது அந்த புத்தகங்கள். அந்த புத்தகத்தில் வந்து என்னென்னா 6 முதல் 10 வரை 6 முதல் 12 வரையிலான அந்த புத்தகங்களுடைய அணிவகுப்பு அப்படியே இருந்தது. அதை பார்த்த உடனே ஓகே இது ஃபுல்லாக படி இந்த ஒரு புக்கு படித்தா மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அப்படி இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே சார், எத்தனை புக்கு படிக்கணுமோ அத்தனை புக்கையும் கொடுங்க, நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் வாங்கினேன், என்ன முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். ஃபஸ்ட் டைம் டிஎம்பிசி அட்டம் பண்ணப்போ ஒரு லெவலான மார்க் தான் வாங்கினேன். ஒரு 158 நினைக்கிறேன், அந்த சம்திங் வாங்கினேன். அந்த டைமிங்க்கு அந்த மார்க் பத்தலை. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் சொல்லிட்டு அடுத்தடுத்த நகரூருக்கு போனேன். அங்கே போய் அதை நான் பெரியார் கல்லூரி தான் படிக்கிறேன். பெரியார் கல்லூரியில் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் டிஎம்பிசி ஓரியன்டட் மெட்டீரியல்ஸ் மெனக்கட்ட வழியாக டவுன்லோட் பண்ணேன், அவ்வளோ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணேன். அந்த சார் வந்து என்னென்னா இங்கே வர மாணவர்களுடைய அதிகமாக ஜிபிஏ அளவில் டவுன்லோட் பண்ணது நீ ஒரு ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கையால் பெஸ்ட் லைப்ரரியன் அவார்டு வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மூன்று வருடங்கள், அதாவது 2 வருடங்கள் வந்து 3வது வருடத்தில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவர் இடத்துல நான் வாங்கிட்டேன். அவ்வளோ வாங்கின என்னால் அந்த பெஸ்ட்டு லைப்ரரியன் அவார்டு வாங்க முடியல. காரணம் வந்து என்னென்னா நான் செய்த தவறு தான். ஒன்றும் இல்லாமல் அவர் இல்லை அந்த நேரம் பார்த்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அடாப்டர் தேவைப்பட்டது. அவருக்கு நான் கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கால் பண்ண முடியல. சரி ஓகே நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், சார்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரு நான் எடுத்துகிட்டு வெளியே வரேன் கரெக்டாக சார் வந்துட்டேன். பார்த்த உடனே எப்படி என்னோடய பர்மிஷன் இல்லாமல் நீ உள்ளே வரலாம், உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதாகிட்டார். அது தவறான ஒன்று, அது தவறு செய்துக்கூடாது. அப்படி இருந்த எனக்கு அந்த பெஸ்ட்டு லைப்ரரியன் அவார்டுங்கிற அந்த ஒரு இது வந்து என்னென்னா நான் ஆக்கப்பூர்வமாக செய்ய போனேன், ஆனால் எனக்கு அந்த இடத்துல கிடைக்காமல் போயிடுச்சு. அந்த ஒரு வருத்தத்தோடையே ஓகே கடந்து செல் அப்படின்னு சொல்லி கடந்து போனேன். இன்றைக்கி நூலக நூலகர்களால் அனைவருக்கும் இது போன்ற என்னை போன்ற வாசிப்பாளர்களுக்கும் என்னை போன்ற வாசிப்பாளர்களுக்கு வாய்ப்பளித்த எழுத்தாளர்களுக்கும் என்னை போன்ற வாசிப்பாளரை ஒரு செதுக்குகின்ற பணியை செய்கின்ற தோழர்களுக்கும் தோழமைகளுக்கும் எனது நன்றிகள். இது உங்கள் அதியன் தமிழ்த்திரை, நான் உங்கள் அதியன் மணியரசன். இதே போல் பல காணொலிகள் பண்ண போகிறேன், நிறைய மோட்டிவேஷன் செய்கின்ற சார் போகிறேன். நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு
ஆதரித்தாங்க.